வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் எறும்பும் ஏணியும் இந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த படத்தில் என்னென்ன தரப்பட்டிருக்கு? ஒரு அழகான வீடு, அதில் ஏணி சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. உரல் மீது ஏறி ஒரு சிறுமி நிற்கிறாள். அவளது காலை எறும்பு கடிக்கிறது. ஒரு பெரிய மரம் இருக்கு. ஒரு உழவர் ஏர் கலப்பையை எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்கிறார். அவருக்கு பின்னாடியே ஒரு எருமை செல்கிறது. இங்கு ஒரு எலி ஒரு உணவு பண்டத்தை கையில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. வாங்க இந்த பாடத்தை பார்ப்போம். முதல்ல பாடலாம் வாங்க. ஒரு எருமை மேல எலி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஒரு உணவு பண்டத்தை சாப்பிடுது. கூடவே எறும்பும் உட்கார்ந்துட்டு இருக்கு. எலி ஒன்று வந்ததாம், எருமை மீது நின்றதாம், எறும்பை அங்கே கண்டதாம், எள்ளுருண்டை தந்ததாம். பாத்தீங்களா, எலி எறும்பு மேல ஏறி இருக்கு. அங்க ஏற்கனவே எறும்பு உட்கார்ந்துட்டு இருக்கு, எள்ளுருண்டைய சாப்பிடுறாங்க. இந்த பக்கம் பாருங்களேன், இன்னொரு பாடல். ஏணி மேலே ஏறலாம், ஏறி ஏறி இறங்கலாம், ஏழு பழங்கள் பறிக்கலாம், ஏழு வண்ணம் பார்க்கலாம். பாருங்க, ஏணி மேல ஏறி ஏறி இறங்குறாங்க, ஏழு பழங்கள் பறிக்க போறாங்களாம், ஏழு வண்ணங்கள் அங்க பாருங்க வானவில் தெரியுது, அதையும் பார்க்கலாமா? ஏன் அறிவோம். எலும்பு, எலி, எலுமிச்சை, எள்ளுரண்டை, இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. பாருங்க, எல்லா சொற்களுமே ஏவில் ஆரம்பிக்கிறது. வண்ணமிட்டு காட்டிருக்காங்களா? அடுத்து பாருங்க, ஏ அறிவோம் இருக்கா? ஏக்கும் ஏக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரு சின்னதா கீழே ஒரு கோடு போட்டுட்டேன்னா ஏ தயார். இங்க பாருங்க, ஏல எந்தெந்த சொற்கள் ஆரம்பமாகுது? ஏனி, ஏலக்காய், ஏ, ஏழு. இந்த சொற்களில் எல்லாம் ஏ இருக்கு. பாருங்க, வண்ணமிடுவோம். உங்களுக்கு வண்ணமிட பிடிக்கும் இல்லையா? ஏ இதற்கு ஆரஞ்சு வண்ணத்தை இடலாம். ஏ இதற்கு நீல வண்ணத்தை இடலாம். இங்க பாருங்க, ஏ கொடுக்கப்பட்டிருக்கு, ஏ கொடுக்கப்பட்டிருக்கு, இரண்டும் கலந்து கலந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வண்ணம் தீட்டுங்க பாக்கலாம். அடுத்தது இணைப்போம். இங்க கூடை பந்து இருக்கு. ஒரு சிறுவன் ஏ கூடை பந்து கிட்ட நிக்கிறான். ஒரு சிறுமி ஏ கூடை பந்து கிட்ட நிக்கிறா. நாம சிறுவன் கிட்ட ஏ பந்துகளை கொண்டு வந்து சேர்த்திடணும், சிறுமி கிட்ட ஏ பந்துகளை கொண்டு வந்து சேர்க்கணும். வாங்க சேர்க்கலாம். எருமை, எறும்பு, எட்டு. இந்த பந்துகளை எல்லாம் சிறுவன் கிட்ட கொண்டு வந்தாச்சு. ஏனி, ஏர், ஏலக்காய், இந்த பந்துகளை எல்லாம் சிறுமி கிட்ட கொண்டு வந்தாச்சு. நாம இணைத்துட்டோம். அடுத்தது எழுத்தோவியம் தரப்பட்டிருக்கு. ஒரு ஓவியம், ஒரு எழுத்து, இரண்டும் சேர்ந்தால் எழுத்தோவியம். இங்க பாருங்க, ஒரு மீன் இருக்கு. மீனுக்குள்ள ஏ இருக்கு. இந்த பக்கம் ஒரு கொக்கு இருக்கு. கொக்குக்குள்ள ஏ காணப்படுது. எவ்வளவு அழகா இருக்குல்ல? கீழே பாருங்க, ஏ எழுதும் முறை அறிவோம். ஏ எப்படி எழுதணும்னு காட்டியிருக்காங்க. பாருங்க, ரொம்ப எளிது. ஏ எழுதுறது அப்படியே கீழே சுழிச்சு மேல போய் படுக்கை கோடு மாதிரி போட்டு அப்புறம் இறங்கும் கோடு போட்டா ஏ தயார். ஏ போட்ட பிற்பாடு கீழே ஒரே ஒரு வளைவு கோட போட்டீங்கன்னா ஏ தயார். இங்க ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா கையில எழுதி காமிக்கிறான். பாருங்க, நீங்களும் இதே மாதிரி காகிதத்திலோ சுவரிலோ உங்கள் கையேடுகளிலோ எழுதி எழுதி பழகுங்க. ஏ எப்படி போடணும், ஏ எப்படி போடணும்னு பாருங்க. கீழே பாருங்க, எழுதி பழகுவே தரப்பட்டிருக்கு. புள்ளி புள்ளியா வச்சிருக்காங்க. அந்த புள்ளிகள் மேலேயே எழுதிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு ஏ வந்துடும், ஏவும் வந்துடும். இங்க பாருங்க, கோட்டோவியம் எழுத்துக்குரிய படங்களை வரைவேன். இங்க நான்கு படங்கள் தரப்பட்டிருக்கு. என்னென்ன படம்? ஏணி, எறும்பு, எலி, ஏர். இங்க மேல இருக்கிறதுல ஏ எழுத்துக்குரிய படங்கள் வரணும். எது?
எறும்பு வரலாம், எலி வரலாம். அடுத்தது கீழே பாருங்க, ஏ தரப்பட்டிருக்கு. இங்க எந்தெந்த படங்கள் வரும்? ஏர் வரும், ஏனி வரும். வரைஞ்சிடலாமா? அடுத்து பாருங்க, நிரப்புவேன். இங்க என்னென்ன தரப்பட்டிருக்கு? சில படங்கள் தரப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சொற்கள் கோடிட்ட இடத்தில் ஆரம்பமாகுது. அந்த இடத்தில் எந்த எழுத்து வரும்னு நாம தான் போடணும். முயற்சி செய்யலாம். முதல் படம் எது? இங்கு ஏனிதான் தந்திருக்காங்க. ஆனா பாருங்க, ஏவ காணோமே, நாம போட்டுடலாம் ஏ நீ ஏனி. அடுத்தது பாருங்க, கீழே இருக்கிற சொல் கோடிட்ட இடத்துல ஆரம்பமாகுது. நாம எலிக்கு என்ன போடணும்? ஏ போடணும். போட்டுடலாமா? போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, ஏலக்காய் படம். இங்க முதல் எழுத்த காணுமே, ஏலக்காய். அப்படின்னா போட்டாச்சு. அடுத்த படம் எது? எறும்பு. எறும்புக்கு எந்த எழுத்து வரும்? ஏ வருமா? ஏ வருமா? எறும்பு ஏ வரும். அந்த ஏவை இங்க எழுதிட்டா போச்சு. மாணவர்களே, இன்று நாம் எறும்பும் ஏனியும் இந்த பாடத்தை தான் பார்த்தோம். நீங்க இதில் வரும் எழுத்துக்களை எழுதி பார்க்க வேண்டும், படித்து பார்க்க வேண்டும், உச்சரித்து பார்க்க வேண்டும். நாம வேறு பாடத்தோட மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.